Hi students, I am Bino. 11th month chapter 6 le exercise 6.3 le 18th question paakalam. Question enna kuduthirukanga appadina a photocopy stood charge vandu enna 1.50 per copy for the first 10 copies and 1 rupee per copy after 10th copy. Let x be the number of copies and let y be the vandu total cost of photocopy. Draw the graph of cost x goes 0 to 50 copies. Find the cost making one the 40 copy. Enna solirukanga appadina nama ipo vandu photocopy nama edukrom appadina adukku vandu charge pandranga eppadina first 10 copy eduthirukrom appadina adukku 1.5 rupees okay va 1.5 rupees vandu vaanguranga oru copy ku adhe nama 10 copy ku appra nama evlo eduthalum sari adukku vandu enna na 1 rupee da vandu calculate pandranga okay so ipo indha mari irundichu appadina நம்மளுக்கு வந்து கிராஃப் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மேக் பண்ண சொல்லியிருக்காங்க எதுலன்னா ஜீரோலேருந்து 50 காப்பீஸ் வந்து நம்ம எடுக்கிறதுக்கான கிராஃப் அது மட்டும் இல்லாமல் நம்ம 40 காப்பீஸ் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அவங்களே லெட் கொடுத்துட்டாங்க என்னென்னா கிவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா X அப்படிங்கிறது வந்து என்னென்னா எக்ஸ் பி தி நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஸோ ஒய் பி தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 10 காப்பிக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1.50 அப்போது ஃபஸ்ட்டு 10 காப்பி அப்போ ஃபஸ்ட்டு 10 காப்பினா எக்ஸோட வேல்யூவு நம்ம ஜீரோவிலேருந்து 10 வரைக்கும் நம்ம எடுக்கிறதுக்கான வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1.50 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென் ஏன்னா 10 வரைக்குமே அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னால் நம்ம போட்டுப்போம் இப்போ எனக்கு ஒரு காப்பி வேணும்னா 1.50 அப்போ ரெண்டு காப்பி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன 2 × போடுவோம் அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம் எக்ஸ் நான் ஒரு காப்பி எடுத்துருக்கிறேன்னா இங்கே 1னா 1.50 இப்போ நான் 2 காப்பி வேணும்னா 2 அப்படிங்கிறப்ப வந்து என்னென்னா 3 rupees ஆகும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம 3 அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது 10 காப்பியோட நம்ம மேலே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் அதாவது 1 rupee தான் 1 rupee தான் அப்போது நம்ம எக்ஸுக்கு மேலே எடுக்கோம் 1 rupee நடத்துவோம் 1 × x போடுவோமா அப்போ எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் ஆனால் 10 காப்பிக்கு மேலே இப்போ சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் 11 காப்பி எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு 10 காப்பிக்கு எனக்கு என்ன இருக்கும்னா 1.50 தான் எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 காப்பிக்கு வந்து அமௌண்ட் மேக் பண்ணிவிட்டு இந்த 11th காப்பியாக இருக்கு இல்லையா இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 rupee வந்து வாங்குவாங்க அப்போ இதோட காஸ்ட் என்ன ஆகுது 10 × இந்த டேர்ம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15 அப்போ அந்த 15 கூட இது 1 சேர்த்து தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 16 அப்படின்னு ஆகுது இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 10 காப்பி வந்து நான் 10 காப்பிக்கு மேலே அப்படிங்கிறப்ப நான் 11 காப்பி போடுறேன் 11 காப்பி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அமௌண்ட் வந்து 16 வருது அப்போ 11 கூட என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 5 வந்து ஆட் ஆகுது ஆட் ஆகி தான் 16 இப்போ சப்போஸ் நம்ம 12 காப்பி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு 10 காப்பிக்கு வந்து எவ்வளோ இருக்கும்னா 15 rupees வந்து வாங்கிட்டு அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய 2 காப்பிக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா 2 rupees வாங்குவாங்க அப்போ 12 காப்பீஸ்க்கு வந்து 17 அப்போ என்ன ஆகுது 12 + 5 தான் நம்மளுக்கு 17 அப்போ என்ன எடுத்துக்கலாம் x + 5 ஓகேவா இதுதான் நம்மளுக்கு ஜென்ரலாக இருக்கிறது இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம்னா கிராஃப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரா பண்ணலாம் ஸோ இப்போ 0 எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸு Y அப்படிங்கிறது வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் காப்பீஸ் சரி இப்போ என்ன எழுதிக்கலாம் நம்ம 10 50 வரைக்கும் தானே கேட்டிருக்காங்க ஸோ 10 20 30 40 50 ஸோ அமௌண்ட் என்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு 10 20 போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ண 10 20 30 40
50. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு 10 காப்பிக்கு நம்மளுக்கு அமௌண்ட், ஏன்னா இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஜீரோனா ஜீரோ தான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 10 காப்பிக்கு நம்ம எவ்வளோ பார்த்தோம், 15 ருபீஸ் பார்த்தோமா? அப்போ ஃபஸ்ட்டு 10 காப்பிக்கு வந்து என்னென்னா 15 ருபீஸ். அப்போ 10 காப்பிக்கு அமௌண்ட் வந்து 15 ருபீஸ். இப்போ நான் 20, இப்போ 20 என்ன பண்ணுறேன், 20 காப்பீஸ். அப்போ 20 ப்ளஸ் 5 என்ன வரும், 25. அப்போ 20 காப்பீஸ்க்கு வந்து என்ன வருது அப்படின்னா 25. அப்போ 20 காப்பீஸ்க்கு வந்து என்ன வருதுன்னா 25. இப்போ நான் 30 காப்பீஸ்க்கு பார்க்குறேன் அப்படின்னா 30 போட்டுன்னா என்ன வரும், 30 ப்ளஸ் 5 35. அப்போ 30 காப்பீஸ்க்கு வந்து என்னென்னா 35. 40 போட்டால் என்னாகும், சரி நான் இங்கே வைக்காமல் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, 30 அப்படிங்கிறப்ப இங்கே வரணும் பாயிண்ட்டு, 20 அப்படிங்கிறப்ப இங்கே வரணும் பாயிண்ட்டு. நான் ஸோ திருப்பி நான் ட்ரா பண்ணிடுறேன். ஜீரோ, 10, 20, 30, 40, 50, 20, 30, 40, 50. இது நம்பர் ஆஃப் காப்பீஸ், காஸ்ட். ஓகேவா? ஸோ ஜீரோனா ஜீரோ, டென்னுனா என்ன சொன்னோம் அப்படின்னா 15, 20னா என்ன வருதுன்னு சொன்னால் 25, 30னா என்ன வருதுன்னு சொன்னால் 35. அப்போ 40னா என்ன வரும் அப்படின்னா 45. 15னா என்ன வரும் அப்படின்னா 55. இப்போ என்ன வரும், 10,15, 20,25, 30,35, 40,45, 50,55. ஓகேவா? ஸோ இப்போ கிராஃப் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 40 காப்பீஸ்க்கான அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சரி, இப்போ செகண்ட் ஒன்று. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், 10 காப்பி அப்படிங்கிறப்ப 10 ப்ளஸ் 5 பார்த்தோம். அப்போ 20 காப்பினா 20 ப்ளஸ் 5. அப்போ 40 காப்பினா என்ன இருக்கும், 40 ப்ளஸ் 5. ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதலாம், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5. எத்தனை காப்பீஸ்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா 40 காப்பீஸ்க்கு. அப்போ என்ன இருக்கும், y இஸ் ஈக்குவல் டு 40 ப்ளஸ் 5 வந்து எவ்வளோ வருது, 45. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 45 ருபீஸ். ஸோ தாஃபோ காஸ்ட் ஆஃப் மேக்கிங் 40 காப்பீஸ்க்கு வந்து எவ்வளோ வருது, ருபீஸ் 45. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.